ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜல்லிக்கட்டு இந்த கொரோனா காலத்தில் 2021 எங்களுக்கு மீட்டெடுத்து கொடுத்ததுக்கு, அது மட்டும் இல்லாமல் துணை முதல்வர் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவை சார்பாக. அது மட்டும் இல்லாமல் சில நிபந்தனைகள் எங்களுக்கு ஜல்லிக்கட்டுக்கு போட்டிருக்காங்க, அந்த நிபந்தனைகள்லாம் பின்பற்றி நாங்கள் பண்ணணுன்னா எங்கள் மாட்டின் உரிமையாளர்களுக்கும் விவசாய மக்களுக்கும் ரொம்ப ஒரு மன உளைச்சலாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாடு உரிமையாளரும் ரெண்டு பேர் தான் கொண்டு போகணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம ஒரு மாடை வந்து நம்ம கொண்டு போயிட்டு கொண்டு வர முடியாது. அது மட்டும் இல்லாமல் 75 பேர் மட்டும்தான் சொல்லி ஒரு பேஜுக்கு வந்து 75 பேர் மட்டும்தான் சொல்லி சொல்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பேஜுக்கு குறைஞ்சது ஒரு 300 பேராவது விட்டாங்கன்னா தமிழக அரசுக்கு நாங்கள் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவை சார்பாக ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். ஒரு 300 பேராவது ஒரு பேஜுக்கு 300 பேராவது பிடிக்காரவங்கள வந்து எங்களுக்கு விடணும். அந்த ஒரு கோரிக்கை. இன்னொன்று, தமிழக அரசு எது எதுக்கோ நம்ம வந்து காப்பீடு திட்டம் அது இதுக்கெல்லாம் கொடுக்குறாங்க, அதே மாதிரி எங்களோட தமிழ் பாரம்பரிய நம்ம கலாச்சாரம் நம்ம பண்பாட்டுக்கு எங்கள் மாடுபிடி வீரர்களுக்கும் சரி மாட்டின் உரிமையாளர்களுக்கும் சரி கண்டிப்பான முறையில் எங்களுக்கு ஒரு காப்பீடு திட்டம் வந்து கொடுக்கணும். அதையும் நாங்கள் வந்து தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவை சார்பாக நாங்கள் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு மாடுபிடி வீரருக்கும் ஒரு மாட்டின் உரிமையாளருக்கும் கொரோனா டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த கொரோனா டெஸ்ட் வந்து எடுக்கட்டும், நாங்கள் வேண்டான்றதை சொல்லலை. ஒரு 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 ஜல்லிக்கட்டில் ஒரு மாடுவின் உரிமையாளருக்கு இந்த பொங்கல் அவனியாபுரத்தில் எடுத்திருக்காங்க அப்படின்னாக்கா அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நாங்கள் வரங்கள். அது மட்டும் இல்லாமல் ஜனவரியோடு ஜல்லிக்கட்டை முடிக்க போகிறதாக ஒரு தகவல் வருது. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு இந்த 6 மாத காலமே தொடர்ந்து எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடக்கணுன்றதை நாங்கள் பண்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பிடியாரவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் எங்களுக்கு மாட்டின் உரிமையாளருக்கும் பிடியாரவங்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து கண்டிப்பான முறையில் நடத்தி கொடுக்குமாறு தமிழக அரசை நாங்கள் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவை சார்பாக அந்த ஒரு கோரிக்கை நாங்கள் வச்சுக்கிறோம். வேற என்ன? அது மட்டும் இல்லாமல் சிவகங்கை மாவட்டமாக இருக்கட்டும், வடமஞ்சு வரட்டு நடக்குது, அது வெளிவரட்டு நடக்குது, எந்த ஒரு அபிஷியர் தொந்தரவும் இல்லாமல் எல்லா ஒரு ஜல்லிக்கட்டும் எல்லா ஒரு வடமஞ்சு வரட்டும் எல்லா வாடி மஞ்சு வரட்டும் நிம்மதியாக நடக்கணும். அது போக இன்னொன்று, வர ஜனவரி 15 அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஊடக தொழிலாளர் எல்லாத்துக்குமே நல்லபடியாக தெரியும் நினைக்கிறேன். இந்த தொடர்ந்து 3 வருஷ காலமாகவே பிரச்சனையாகவே போயிட்டு இருக்கு வந்துட்டு இருக்கு. இந்த வர வருஷமும் அனைத்து சமுதாயமும் சேர்ந்து ஒன்றிணைந்து நடத்தினா மட்டும்தான் இந்த தமிழக அரசாங்கத்துக்கு வந்து கண்டிப்பான முறை ஒரு இதே தவிர்த்து ஒரு சமுதாயத்தை சார்ந்தவங்களும் சரி பிற சமுதாயத்தை சார்ந்தவங்களும் சரி தனிப்பட்ட நபர்கிட்ட கையில் ஜல்லிக்கட்டு அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு கையில் போச்சுன்னா வன்மையாக அதை கண்டித்து தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவை கண்டிப்பாக அதை கையில் எடுக்கும். பெரிய லெவலில் அது உங்களுக்கே தெரியும் ஜல்லிக்கட்டு எவ்வளோ பெரிய புரட்சியாக இருக்குது, எவ்வளோ தூரம் போயிட்டுருக்கு வந்துட்டுருக்குன்றது. நாங்கள் அதை வச்சு பெரிய லெவலில் நாங்கள் வந்து அனைத்து சமுதாயம் சேர்ந்து நடத்தணும் தான் நாங்கள் சொல்கிறோமே தவிர்த்து தனிப்பட்ட சமுதாயம் நடத்தணுன்றாங்க சொல்லலை. அனைத்து சமுதாயம் சேர்ந்து வர 15 ஜனவரி 15 அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு சீரும் சிறப்புமா எப்பயும் போல அப்படி இல்லையா எங்களுக்கு தமிழக அரசாங்க கையில் எடுத்து ஜல்லிக்கட்டு நடத்தி தரட்டோம். அதை நாங்கள் பின்பற்றி என்ன வழிகாட்டு நடத்துகிறாங்களோ அதை நாங்கள் பின்பற்றி நாங்கள் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரை ஆதரித்து நாங்கள் கண்டிப்பான முறையில் நாங்கள் பின்பற்றி நாங்கள் வருவோம். தமிழக அரசுக்கு ஒரு முக்கியமான அன்பான ஒரு வேண்டுகோள் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவை சார்பாக புதுசாக ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் நடக்கின்ற ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கேட்டு வந்தாங்கன்னா எங்களுக்கு அனுமதி வழங்குமாறு ரொம்ப நாங்கள் தாழ்மையோடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஏன் கேட்டிங்கன்னா ஒவ்வொரு விவசாய மக்களும் ஒவ்வொரு கிராமத்துலேயும் சில பேர் நடத்த முடியாமல் சில அதிகாரிகள்னால நடத்த முடியாமல் இங்கே இருக்குது. அதை நாங்கள் வந்து ஒரு அன்பாக நாங்கள் வந்து ஒரு கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு அதை எல்லா ஒரு ஒவ்வொரு கிராம விவசாயிகள் வந்து ஜல்லிக்கட்டு நடத்தணும்னு சொல்லி ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும் வெளிவரட்டாக இருக்கட்டும் வாடி மஞ்சோரட்டாக இருக்கட்டும் வட மஞ்சோரட்டாக இருக்கட்டும் எருதுகட்டாக இருக்கட்டும் எங்களை சார்ந்த கலாச்சார நிகழ்வு எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் தமிழக அரசு எங்களை சேர்ந்து மக்களுக்கு எங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்தாங்கன்னா விவசாய மக்களுக்கு ஒரு நல்லா இருக்குன்றதை இந்த இடத்துல நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன்.